சத்யா, சத்யா, என்னங்க? என்ன? கை கொடு. நீ பாஸ் ஆயிட்டே. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்ஸ் மாமா. அத்தை ரொம்ப சந்தோஷமா. எங்க நீங்களும் பாஸ் ஆயிட்டீங்கல்ல? என்னங்க சத்யா? பாஸ் தானே? இல்ல சாரி, நான் ஃபெயில் ஆயிட்டேன். என்ன சொல்ற பிரகாஷ், நீயும் சத்யாவும் ஒண்ணா நல்லதானே படிச்சீங்க? பரீட்சை கூட நல்லா எழுதிருக்கேன்னு தானே சொன்னேன். உண்மையை சொல்றீங்களா இல்ல விளையாடுறீங்களா? இல்ல சத்யா, என் நம்பர் வரல. சான்ஸே இல்ல. நான் நல்லா பாத்துட்டேன், என் நம்பர் இல்ல. என்னங்க இது? எக்ஸாம்க்கு லேட்டா வந்தல. அன்னைக்கு மைண்டுக்குள்ள முழுக்க முழுக்க அன்னியர் பிரச்சனை தான் ஓடுச்சு. மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரை நான் தானே எக்ஸாம் எழுத சொன்னேன், உற்சாகப்படுத்தினேன். அவரும் நல்லதா படிச்சாரு, இப்ப பாஸ் ஆகலன்னா. சத்யா, இதுக்கே அழுவுற? இல்லங்க, மரியாதையா கிட்ட வந்துருங்க. அவனை துரத்திக்கிட்டு நீ போன, இப்ப நீ மட்டும் தனியா வர. ஏண்டா நீ மாறவே மாட்டியா? சாரி சத்யா, இவ்வளவு வருத்தப்படுவேன் தெரியாது. எல்லாத்துலயும் உனக்கு விளையாட்டு தாண்டா. அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா? நல்லா இருமா? நல்லா இருக்குப்பா. அண்ணி எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? அந்த பக்கம் ஓடி போனீங்கல்ல, அப்புறம்